ஹாய், ஐ ஆம் சோஸ்டேக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். பிஜிடிஆர்பி கல்வி உளவியல் எஜுகேஷன் மெத்தடாலஜி எஜுகேஷன் சைக்காலஜி யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அதான் பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ்லேயும் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு சேர சோழ பாண்டியஸ் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ, நல்லா கவனமாக பாருங்கள். ஏன்னா சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் ரெண்டு யூனிட் கவர் ஆகிறதுனால நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேர சோழர் பாண்டியர் பார்க்க போகிறோம். பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும், சங்ககாலம் சங்ககால சேர சோழர் பாண்டியர் பார்க்க போகிறோம். பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். சங்ககாலம்னா என்னன்னு பார்க்கலாம். சங்கம் என்னும் சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலைத்தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது. ஸோ சங்கம் அப்படின்னா மதுரை பாண்டிய அரசர்களுடைய ஆதரவில் தலைத்தோங்கிய தமிழ் புலவர்கள் அவங்க குழுமத்தை சுட்டி காட்டுறது தான் இந்த சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்புலவர்கள் இயற்றிய பாடல்கள் மொத்தமாக சங்க இலக்கியம் என அறியப்படுகிறது. ஸோ அந்த காலத்தில் மதுரையில் புலவர்கள் இயற்றிய பாடல்கள் மொத்தமாக சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்பாடல்கள் இயற்றப்பட்ட காலம் சங்க காலம். இந்த பாடல்கள் எப்போ ஏற்றப்பட்டாங்களோ அந்த காலம் வந்து சங்க காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மதுரை பாண்டிய அரசர்களுடைய ஆதரவில் அது முக்கியம். ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர். தாமோதரம் பிள்ளை அவரும் யாழ்ப்பாணம். ஊவே சாமிநாத ஐயர் ஆகியோர் அரும்பாடுபட்டு பனை ஓலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டை கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகளை செலவிட்டனர். ஸோ ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம், தாமோதரம் பிள்ளை யாழ்ப்பாணம், ஊவே சாமிநாத ஐயர் தமிழ்நாடு, இவங்கெல்லாம் சேர்ந்தால் அந்த பழைய செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு எடுத்து வெளியிட்டாங்க. இதற்கான சான்றுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கல்வெட்டு சான்றுகள். கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய அதிகும்பா கல்வெட்டு, இது அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சனு. அதிகும்பா கல்வெட்டு யாருடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கலிங்க நாட்டு அரசன் காரவேலன். புகழூர் அதாவது கரூருக்கு அருகே இருக்குது புகழூர், புகழூர் கல்வெட்டு இன்னும் இருக்குது. அசோகருடைய 2 மற்றும் 13 பேராணை கல்வெட்டு. அசோகர் வந்து நிறைய கல்வெட்டு வெளியிட்டிருக்காரு, அதில் 2வது கல்வெட்டும் 13வது கல்வெட்டும். மேலும் மாங்குளம், அழகர் மலை, கீழவளவு ஆகிய ஊர்களில் உள்ள இவ்வூர்கள் அனைத்தும் மதுரைக்கு அருகே உள்ளன. ஸோ மாங்குளம், அழகர் மலை, கீழ்வளவு ஆகிய ஊர்களில் உள்ள கல்வெட்டுகள் இது எல்லாமே அந்த சங்க காலத்தை பற்றி சொல்லியிருக்குது. அடுத்து செப்பேடுகள். வேள்விக்குடி மற்றும் சின்னமனூர் செப்பேடுகள். வேள்விக்குடி மற்றும் சின்னமனூர் செப்பேடுகள் நாணயங்கள் என்னென்ன இருக்கு பாருங்கள். சங்க காலத்தைச் சேர்ந்த சேர சோழ பாண்டிய அரசர்களாலும் குறுநில மன்னர்களாலும் வெளியிடப்பட்ட நாணயங்களும் ரோமானிய நாணயங்களும் நிறைய கிடைச்சிருக்குது. பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் அதாவது புதைவிடங்கள், நடுக்கற்கள் அது கிடைச்சிருக்குது. அதே மாதிரி அகழ்வாய்விலிருந்து பொருட்கள் கிடைத்த இடங்கள், அகழ்வாய்விலிருந்து கிடைக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கை, அழகன்குளம், உறையூர் அங்கெல்லாம் நிறைய அகழ்வாய்விலிருந்து கிடைச்சிருக்குது. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கை, அழகன்குளம், உறையூர். இப்போ கீழடி அகழ்வாய்விலிருந்தும் நிறைய கிடைச்சிட்டே இருக்குது, அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இலக்கிய சான்றுகள். தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு, பட்டினப்பாளை, மதுரை காஞ்சி ஆகியவை, சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய காப்பியங்கள் இது எல்லாமே இலக்கிய சான்றுகள். தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு, பட்டினப்பாளை, மதுரை காஞ்சி, சிலப்பதிகாரம், மணிமேகலை இது எல்லாமே சங்க காலத்தினுடைய இலக்கிய சான்றுகள். அதே மாதிரி அயல் நாட்டவர் குறிப்புகள். எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ், எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ், த பெரிப்ளஸ் ஆஃப் எரித்திரியன் சி, பிளினியின் இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, பிளினியின் இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, தாலமியின் புவியியல் ஜியோகிராஃபி, தாலமியின் புவியியல் ஜியோகிராஃபி, மெகஸ்தனிஸ் இண்டிகா, ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம் இது எல்லாமே அயல் நாட்டவர் குறிப்புகள். இன்னொரு முறை பார்க்கலாம் பாருங்கள். எரித்திரியன் கடலின் பிரிப்ளஸ், பிளினியின் இயற்கை வரலாறு, தாலமின் புவியியல், மெகஸ்தனிஸின் இண்டிகா, ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம் இதெல்லாமே வந்து அயல் நாட்டவர் குறிப்புகள். தொல்காப்பியம் ஒரு தமிழ் இலக்கண நூலாகும். அது சங்க கால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர் தரத்தை சுட்டு காட்டுகிறது. ஸோ தொல்காப்பியம் ஒரு தமிழ் இலக்கண நூல், நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முதல் தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம்தான். கால அளவு பார்த்திங்கன்னா கிமு 3வது நூற்றாண்டுலேருந்து கிபி 3வது நூற்றாண்டு வரை இருக்கிறது தான் சங்க காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கிமு 3வது நூற்றாண்டுலேருந்து கிபி 3வது நூற்றாண்டு வரை இருக்கக்கூடியது சங்க காலம். தமிழகத்தின் புவியியல் பரப்பு சங்க காலத்தில் எப்படி இருந்தது பாருங்கள். தமிழகத்தின் புவியியல் பரப்பு. வடக்கே வேங்கடம் திருப்பதி, அதாவது வேங்கடம் அப்படின்னா திருப்பதி முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை, கிழக்கிலும் மேற்கிலும் கடல்களை எல்லைகளாக கொண்டது. கிழக்கிலும் மேற்கிலும் கடல்கள் எல்லை, வங்காளியோட அரபிக்கடல், வடக்கில் வந்து திருப்பதி, தெற்கு வந்து கன்னியாகுமரி, இதுதான் தமிழகத்தினுடைய புவியியல் பரப்பு. காலம் பார்த்தீங்கன்னா இரும்பு காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பண்பாடு பெருங்கற்கால பண்பாடு அப்படியே தொடருது. காலம் இரும்பு காலம், சங்க காலம் வந்து இரும்பு காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அரச முறை வந்து முடியாட்சி தான்.
ஆட்சி புரிந்த அரசவம்சங்கள் சேர சோழர் பாண்டியர். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பார், தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது எனும் கருத்தை கொண்டுள்ளார். ஏனைய மொழிகளின் செல்வாக்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக எழுந்துள்ளது என அவர் கூறுகிறார். ஸோ ஜார்ஜ் எல் ஹார்ட் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் மொழி பேராசிரியர் சொல்கிறாரு, ஏனைய மொழிகளின் செல்வாக்குக்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமாக ஒரு மரபாக அது உருப்பெற்று எழுந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு சேரர், சேரர் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். சங்க காலத்தின் போது மூவேந்தர்கள் தமிழக பகுதிகளில் ஆட்சி புரிந்தனர். வேந்தர் என்னும் சொல் சேரர், சோழர், பாண்டியர் ஆகியோரை குறிப்பிடுவதாக பயன்படுத்தப்பட்டது. ஸோ சேரர், சோழர், பாண்டியர் எல்லாருமே வந்து வேந்தர் அப்படின்னு தான் சொல்கிறோம். சேரர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் ஆகியவற்றை ஆண்டனர். சேரர்கள் அப்படின்றவங்க எந்த பகுதி ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா, மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் ஆகியவற்றை ஆண்டனர். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதி, அப்புறம் இங்கே கொங்கு மண்டலம், அதெல்லாம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. 10 சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குகின்றன. ஸோ சேர அரசர்களுடைய பற்றி செய்தியை வழங்கக்கூடிய நூல் எது அப்படின்னா 10 சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குது. சேர அரசன் செங்குட்டுவன் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார். சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலையை எடுப்பதற்காக அவர் எம்ஏ மலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார் என தெரிய வந்துள்ளது. பத்தினி தெய்வ வழிபாட்டை அவர் அறிமுகம் செய்தார். ஸோ சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணியிருக்காரு, இமயமலைக்கு போய் அங்கேருந்து இமயமலையிலேருந்து கல் எடுத்துகிட்டு வந்து கண்ணகிக்கு சிலை செஞ்சுருக்கிறாரு. பத்தினி தெய்வ வழிபாட்டை அவர் அறிமுகம் செஞ்சுருக்கிறார். ஸோ வட இந்தியாவுக்கு படையெடுத்து சென்று இமயமலையிலேருந்து கற்கள் கொண்டு வந்த அரசர் யார், கண்ணகிக்கு சிலை எடுத்த அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சேரன் செங்குட்டுவன் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தினார். இளங்கோவடியில் சேரன் செங்குட்டுவனின் தம்பி ஆவார். இளங்கோவடியில் சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி, அவர் தான் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் சேரன் செங்குட்டுவன். சேரல் இரும்பொறை என்னும் அரசன் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார். சேர அரசர்கள் நாணயங்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னா, சேரல் இரும்பொறை நாணயங்களை வெளியிட்டிருக்கிறாரு. சில சேர நாணயங்களில் அவர்களின் சின்னமான வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டுள்ளன. சேர அரசர்களுடைய அந்த சின்னம் வில்லும் அம்பும் அந்த வந்து நாணயங்களில் பொறிக்கப்பட்டிருக்குது. முக்கியத்துவம் வாய்ந்த சேர அரசர்கள் யார் யாருன்னா, உதயன் சேரலாதன், எம்ஏ வரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை. உதயன் சேரலாதன், எம்ஏ வரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை, இவங்களாம் முக்கியமான சேர அரசர்கள். அடுத்தது சோழர். சங்க காலத்தில் சோழ அரசு வேங்கட மலைகள் வரை விரிந்திருந்தது. காவிரி கழிமுக பகுதி சோழ நாட்டின் மையப்பகுதியாக விளங்கியது. ஸோ வடக்கே பார்த்தீங்கன்னா வேங்கட மலை வரையும், அதாவது திருப்பதி வரையும் இருந்திருக்கு. இதனுடைய மையப்பகுதி எது அப்படின்னா காவேரி ஆறு பாயக்கூடிய அந்த பகுதி. இப்பகுதி பின்னர் சோழ மண்டலம் என அறியப்பட்டது. சோழ அரசர்கள் மிகவும் புகழ்பெற்றவர் கரிகால் வளவன் அல்லது கரிகாலன், கரிகால சோழன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளிர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூரில் தோற்கடித்தார். சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளிர்களுடைய கூட்டுப்படையை தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கிற வெண்ணி அப்படின்ற சிற்றூரில் கரிகால சோழன் தோக்கடிச்சிருக்கிறாரு. ஸோ எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, வெண்ணி. வெண்ணியில் போர் நடந்திருக்குது. அங்கே கரிகால சோழன் சேரர், பாண்டியர் அவர்களை ஆதரித்த 11 வேளிர்களையும் தோற்கடிச்சிருக்கிறாரு. அவர் காடுகளை விளைநிலங்களாக மாற்றினார். வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டினார். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் கரிகால சோழன். அது ரொம்ப முக்கியம். சோழர்களின் துறைமுகமான புகார் இந்திய பெருங்கடின் பல பகுதிகளிலிருந்து வணிகர்களை அதன்பால் ஈர்த்தது. ஸோ சோழ அரசர்களுடைய முக்கியமான துறைமுகம் புகார். சோழர்களின் முக்கியமான துறைமுகம் புகார். பட்டினப்பாளை என்னும் 11 கீழ்கணக்கை சார்ந்த நூல் கரிகாலனின் ஆட்சியின் போது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றி விரிவான செய்திகளை வழங்குகிறது. ஸோ கரிகாலனுடைய ஆட்சியை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா பட்டினப்பாளை சோழர்களை பற்றி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக கரிகாலன் கல்லணை, இது கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணை ஆகும். பாசனத்திற்காக கழிமுக பகுதி வழியாக நீரை திருப்பி காவிரி ஆற்றின் குறுக்கே இவனை கட்டப்பட்டது. கல்லணை கட்டப்பட்ட போது 69,000 ஏக்கர் நிலத்திற்கு அது நீர்ப்பாசன வசதியை வழங்கியது. ஸோ கல்லணை வந்து 69,000 ஏக்கர் நிலத்துக்கு நீர்ப்பாசனம் வழங்கியிருக்குது. கல்லணை கட்டியவர் கரிகால சோழன். இது காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் இளஞ்சே சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பெருநற்கிள்ளி. இளஞ்சே சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பெருநற்கிள்ளி. அடுத்தது பாண்டியர். பாண்டியர் இன்றைய தென் தமிழகத்தை ஆட்சி செய்தனர். பாண்டிய அரசர்கள் தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தனர். ஸோ தென் தமிழகத்தை ஆட்சி செஞ்சவங்க யார் அப்படின்னா பாண்டிய அரசர்கள்.
பல பாண்டிய அரசர்களின் பெயர்கள் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சங்க இலக்கியங்களில் பாண்டிய அரசர்களுடைய நிறைய பேர் குறிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்செழியன் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுகிறார். ஸோ பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து மிகவும் புகழ்பெற்ற போர் வீரர். அவர் சேரர் சோழர் ஐந்து வேளிர்கள் ஆகியோரின் கூட்டுப்படி தலையாலங்கானம் என்னும் இடத்தில் தோற்கடித்தார். அவர் குற்கையின் தலைவன் என போற்றப்படுகின்றார். சேரர் சோழர் ஐந்து வேளிர்கள் இவங்களுடைய கூட்டுப்படியை தலையாலங்கானம் அப்படின்ற இடத்துல அவர் தோற்கடிச்சிருக்கிறார். யாருன்னா நெடுஞ்செழியன். அதனால் பாண்டிய நெடுஞ்செழியன் அவர்களை வந்து தலையாலங்கான தேர்வு வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவர் கொற்கையின் தலைவன் அப்படின்னும் போற்றப்படுறார். கொற்கையின் தலைவன் பாண்டியர்களுடைய துறைமுகம் கொற்கை, கொற்கையின் தலைவன் அப்படின்னும் போற்றப்படுறார் நெடுஞ்செழியன். பாண்டிய நாடு முத்துக்குளிப்புக்கு புகழ் பெற்றதாகும். பாண்டிய அரசர்கள் பல நாணயங்களை வெளியிட்டனர். அவர்களின் நாணயங்கள் ஒரு புறத்தில் யானையின் உருவத்தையும் மற்றொரு புறத்தில் மீனின் உருவத்தையும் கொண்டுள்ளன. ஸோ பாண்டிய நாடு முத்துக்குளிப்புக்கு புகழ்பெற்ற ஒரு நாடு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்டிருப்பாங்க. சங்க காலத்தில் முத்துக்கு பெயர் பெற்ற நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, பாண்டிய நாடு. அவங்க நாணயமும் வெளியிட்டிருக்காங்க நிறைய. ஒரு பக்கம் யானை, இன்னொரு பக்கம் மீன் உருவம் அப்படி இருக்கும். முதுகுடுமி பெருவழுதி என்ற பாண்டிய அரசர் பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டார். முதுகுடுமி பெருவழுதி பாண்டிய அப்படின்ற அரசர் பல வேத வேள்விகளை நடத்தியிருக்கிறாரு. அதுக்கு நம்ம நடத்தினதுக்கு அடையாளமா நாணயங்களை வெளியிட்டிருக்கிறார் முதுகுடி பெரு எழுதி. சேர சோழ பாண்டியர் பாருங்க, இது ஒரு முறை அப்படி பார்த்துக்கோங்க, வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடங்களெல்லாம் கொடுத்துருவாங்க. கீழிருந்து மேலாக, வடக்கிலிருந்து தெற்காக, கிழக்கிலிருந்து மேற்காக வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்காக சொல்கிறோம். மேலேருந்து வரலாம் பாருங்க, பாலாறு, தென்பண்ணை, காவிரி, வைகை, தாமிரபரணி. பாலாறு, தென்பண்ணை, காவிரி, வைகை, தாமிரபரணி, இங்கே பெரியாறு இருக்குது. அதே மாதிரி இங்கே சேரர்களில் முசிறி இருக்குது. சேரர்களில் முசிறி, மரக்காணம், அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம். மரக்காணம், அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம். அப்படியே கீழே வந்தோம்னா அழகன்குளம், குட்கை, மதுரை, கன்னியாகுமரி இருக்குது. உறையூர் இங்கே இருக்குது. உறையூர் காவிரி ஆற்றங்க கடையில் இருக்கக்கூடியது உறையூர். முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் நெடியோன், முதுகுடுமி பெருவழுதி, நன்மாறன், நெடுஞ்செழியன். முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் யாருன்னா நெடியோன், முதுகுடுமி பெருவழுதி, நன்மாறன், நெடுஞ்செழியன். மூவேந்தர் சுட்டி கொண்ட பட்டங்கள், மூவேந்தர்கள் சில பட்டங்கள்லாம் சுட்டி கொண்டாங்க, அது என்னென்னு பார்க்கலாம். சேரர்கள் சுட்டி கொண்ட பட்டங்கள் ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை என்று யார் அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னா சேரர்கள். இல்லைன்னா கீழ்கண்டவற்றில் சேரர்கள் சுட்டி கொண்ட பட்டங்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அது பார்த்துக்கோங்க, ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. சோழர்கள் சுட்டி கொண்ட பட்டங்கள் சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். செம்பி, சென்னியன், கிள்ளி, வளவன் என்ற பட்டப்பெயர்கள் சுட்டி கொண்டவர்கள் சோழர்கள். பாண்டியர்கள் மாறன், வழுதி, செழியன், தென்னார் என யாரை அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னா பாண்டியர்கள் மாறன், வழுதி, செழியன், தென்னார். ஸோ பாண்டிய மன்னர்கள் பேர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறன், வழுதி, செழியன், தென்னார் அப்படின்ற அவங்க பேரோடு இந்த பட்டப்பெயர்கள்லாம் இருக்கும். அதை வச்சு நம்ம பாண்டியர்கள் அவங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மாறன், வழுதி, செழியன், தென்னார். அரசோருமை சின்னங்கள் என்னென்ன பாருங்கள், செங்கோல் அதாவது டர், முரசு ட்ரம்மு, வெண்கொற்ற கொடை, ஒயிட் அம்ப்ரல்லா ஆகியன அரசு அதிகாரத்தின் சின்னங்கள். ஸோ அரசு அதிகாரத்தினுடைய சின்னங்கள் செங்கோல், முரசு, வெண்கொற்ற கொடை. மூவேந்தர்களுடைய அந்த சின்னம் அதெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள். சேரர்கள் அணிந்து கொண்ட மாலை வந்து பனம்பூ மாலை. சேரர்கள் அணிந்து கொண்ட மாலை பனம்பூ மாலை. சேரர்களுடைய துறைமுகம் முசிறி தொண்டி. சேரர்களுடைய துறைமுகம் முசிறி தொண்டி. சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி கரூர். சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி கரூர். சின்னம் வில்லம்பு. சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி கரூர். நிறைய முறை கேட்டிருக்காங்க. இதே டிஆர்பியில், பிஜிடிஆர்பியில் கூட இதெல்லாம் நிறைய முறை கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேர சோழ பாண்டியர்களில் மாலை, துறைமுகம், தலைநகர், சின்னம் இதில் ஏதாவது ஒன்று வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முறை பாருங்கள், சேரர்களுடைய மாலை பனம்பூ மாலை. சேரர்களுடைய துறைமுகம் முசிறி தொண்டி. சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி கரூர். சேரர்களுடைய சின்னம் வில் அம்பு. சோழர்கள், சோழர்களுடைய மாலை அத்திப்பூ மாலை. சோழர்களுடைய துறைமுகம் புகார் துறைமுகம், புகார். சோழர்களுடைய தலைநகரம் உறையூர், புகார். அவங்களுடைய சின்னம் புலி. இன்னொரு முறை பாருங்கள், சோழர்களுடைய மாலை அத்திப்பூ மாலை. சோழர்களுடைய துறைமுகம் புகார். சோழர்களுடைய தலைநகர் உறையூர், புகார். சோழர்களுடைய சின்னம் புலி. பாண்டியர்கள், பாண்டியர்களுடைய மாலை வேப்பம்பூ மாலை. பாண்டியர்களுடைய துறைமுகம் கொற்கை. பாண்டியர் தலைநகரம் மதுரை. பாண்டியருடைய சின்னம் இரண்டு மீன்கள். இன்னொரு முறை பாருங்கள், பாண்டியருடைய மாலை வேப்பம்பூ மாலை. பாண்டியருடைய துறைமுகம் கொற்கை. பாண்டியருடைய தலைநகர் மதுரை. பாண்டியருடைய சின்னம் இரண்டு மீன்கள். ரெண்டு மீன்கள் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பிஜிடிஆர்பிலேயே, பாண்டியருடைய சின்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மீன், ரெண்டு மீன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இரண்டு மீன்கள் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் இருக்குது, ஆன்சர் தெரிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் போடுங்க. தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? பாண்டிய நெடுஞ்செழியன், சேரன் செங்குட்டுவன், இளங்கோவடிகள், முடத்திருமாறன்,
கீழ்காணும் அரச வம்சங்கள் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை? பாண்டியர், சோழர், பல்லவர், சேரர். கூற்று: புலவர்களின் குழுமம் சங்கம் என அறியப்பட்டது. சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும். கூற்று சரியாக தவறாக பாருங்கள். கூற்று காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்றும் காரணமும் தவறானவை. கீழ்காணும் கூற்றுகள் எவை உண்மையானவை அல்ல? ஒன்று, கரிகாலன் தலையாணங்கான பொருளில் வெற்றி பெற்றான். பதிற்று பத்து சேர அரசர்கள் பற்றிய விவரங்களை வழங்குகின்றன. சங்க காலத்தைச் சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் உரைநடையில் எழுதப்பட்டன. இதில் எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்று மட்டும் தவறா, இல்லை ஒன்று மற்றும் மூணு அது மட்டும் தவறா, இல்லை ரெண்டு மட்டும் தவறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவை உண்மையானவை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அல்ல, அது பார்த்துக்கோங்க. அரசாம்சங்களையும் அரசு முத்திரைகளையும் பொருத்தணும். சேரர், சோழர், பாண்டியர் இரண்டு மீன்கள், புலி, வில்லம்பு. வெண்ணி போரில் வெற்றி பெற்றவர் யாரு? சங்க காலத்து பயங்க பழமையான தமிழ் இலக்கண நூல் எது? காவிரி ஆடன் குறுகிய கல்லணியை டேஸ் கட்டினார். எந்த பாண்டிய அரசனோடு தலையாணங்கானம் தொடர்புடையது? எந்த பாண்டிய அரசனோடு தலையாணங்கானம் தொடர்புடையது? நெக்ஸ்ட் வீடியோவில் குறுநில மன்னர்கள் ஆய்வேலி கிளார் அவங்களை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறது, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அரசியலை பிறகு நம்ம லட்சியம் அதை அடைந்து திரும்ப. நன்றி.